ஸோ உங்களுக்கு ட்ரேடு, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹேலைஸ் ப்ளூ இந்த வெப்சைட்டில் வந்து தாராளமாக போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். காரணம் இவங்க 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு வெப்சைட், ஃப்ரீயாகவே வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ட்ரேடை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை, பட் ஆனால் நான் ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு ட்ரேட்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணணும், அதில் ப்ராஃபிட் லாஸ்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாக ஒரு கிளாஸ் மீடியம் எடுத்து அதுக்கப்புறமா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தனியா ட்ரேட்ல கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இந்த அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் எந்த டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்க வந்து 24 hours கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கு, நீங்க எனி டைம் வேணா காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம், எந்த டவுட்ஸ் வேணாலும் கிளியர் பண்றதுக்கு ரெடியாவே இருக்காங்க. சோ ட்ரேட், ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து என்னோட ரெஃபரல் கோட் அண்ட் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, மறக்காம இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவங்க வந்து 32 years வந்து இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்காங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம் நார்த் சென்னையில். ஸோ டாப் 5 list வந்து இவங்க கன்ஃபார்மாக வந்துருவாங்க. அண்ட் இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சென்னையிலையும் சென்னையை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் தான் இருக்கு. சிஎம்டிஏ, டிடிசிபி அப்ரூவ்டுள்ள எல்லா பிளாட்ஸுமே வந்து இவங்க கிட்டே இருக்கு. ஸோ இவங்க பிளாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் தான் வந்துருக்கு. அண்ட் ரெடி கேஷில் பிளாட் வாங்குறவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், இசி, பட்டா எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி. ஸோ நீங்களும் வந்து இடம் வாங்கணும் அப்படிங்கிற வந்து ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நினைச்சிங்கன்னா வந்து கிண்டிஸ் கலெக்ஷன் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் இருக்கிற எல்லாமே பிராண்டட் கோட்ஸ், எல்லாமே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து விற்கிறாங்க. ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர், எல்லாமே பிராண்டட் ஷர்ட், டிஷர்ட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. ஸோ ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு, நானும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ. ஸோ வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி கேமராவில் சிக்கிய வித்தியாசமான வியர்டான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்கள், வியர்டான ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் வந்து நிறையவே சிசிடிவி கேமராலலாம் வந்து பதிவாயிருக்கு. ஸோ அப்படி லைவ்ல பதிவான அமானுஷமான வியர்டான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு 5 videos இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஜனங்கள்ஸ், நான் தான் பாலா, வெல்கம் பேக் டு பாலா மீடியா. முதல்ல நம்ம பார்க்க போகிறது டெபி அண்ட் மேரி. இந்த கப்புள் வந்து ஒரு பொம்மைனால தங்களுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி ஒரு நியூஸ் சேனலில் லைவாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொம்மையினால் இவங்க வீட்டில் பல பிரச்சனைகள் வந்துருக்கிறதாகவும், டெய்லி காலையில் எழுந்துக்கும் போது அவங்க உடம்புல ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து இருக்கிறதாகவும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் திடீர்னுட்டு சம்மந்தமே இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து ஃபயர் அலாரம் வந்து கேட்டிருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னு ஓடி போய் கிச்சனில் பார்க்கும்போது இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி சாமான்கள்லாம் வந்து அந்த இடத்துல பறக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த பொம்மை தான் காரணம் அப்படிங்கிறத பற்றி லைவில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கப்புள் வந்து அந்த பொம்மையை ஒரு செகண்ட் கூட வந்து அதை பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அந்த பொம்மையை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மையோட ஒரு கண்ணு பெருசாகவும் இன்னொரு கண்ணு சின்னதாகவும் வந்து இருக்குது. ஸோ அதை க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பொம்மை உட்காந்துட்டு இருந்த சேரு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னுட்டு அந்த சேரே ஆட ஆரம்பிக்குது. ஸோ
ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ரெண்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒருத்தர் கையில் ஃபைல்லாம் வச்சுட்டு போறாரு. ஸோ அந்த ஃபைலு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு ரெட் கலரில் இருக்கு. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கார் இருக்கு. ஸோ அந்த கார் அந்த ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணி போகும்போது ரெட் கலரில் இந்த ஃபைல் வந்து திடீர்னு கிரீன் கலரில் மாறிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஃபைல் அந்த காரை கிராஸ் பண்ணோடனே எப்படி கிரீன் கலரா மாறிச்சு, அதுவும் லைவ் கேமரால இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் எனக்கு தோணுது. ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற வீடியோ, அதாவது இந்த ஸ்கேரியஸ்ட் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் வியர்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போதே வந்து யூஎஃப்ஓ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயிட் ஹவுஸ் பில்டிங்க்கு முன்னாடி ஒரு ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் இருந்து யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது ஒயிட் ஹவுஸ் முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நடுவில் பறந்து போன மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரொம்பவே வைரலாக நிறைய பேருக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து சொன்னாங்க, இது வந்து ஒரு யூஎஃப்ஓ இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அண்ட் அடுத்துக்கு வந்து இது வந்து ஒரு பூமராங்காக இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒரு ஷீல்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிளேட்டாக இருக்கலாம், ஸோ அப்படிங்கிறத சொன்னாங்க. பட் ஆனால் அப்படி பறக்கும்போது அது விழுந்த இடம் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி தேடி பார்க்கும்போது அதை அந்த பொருள் வந்து எங்கேருந்து வந்துச்சு, எங்கே விழுந்து கிடந்தது அப்படிங்கிறது எதுவுமே வந்து தெரியவே இல்லை. இன்னி வரைக்கும் இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. நாலாவதா என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் ரீடர் வந்து நியூஸை வாசிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன வீடா பயமா இருக்க போகுது அப்படிங்கறத வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் ஆனா கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா அவங்க படிச்சுட்டே இருக்கும்போது கண்ணை வந்து லைட்டா சிமிட்டுவாங்க. கண்ணை சிமிட்டுறதுல என்னடா இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து யோசிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க கண் சிமிட்டும் போது ஒரே ஒரு கண் மட்டும் வித்தியாசமாக தெரியும். ஸோ இதை பார்க்கும்போது ஏதாவது டிவி ஏதாவது ஆயிருக்கலாம், ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து யோசிப்பீங்க. ஸோ இது வந்து இந்த ஒருத்தருக்கு ஆயிருந்தா நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. வேடான இந்த லிஸ்ட்லையும் அந்த வீடியோ வந்திருக்காரு. பட் ஆனால் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இந்த கண்ணை சிமிட்டும் போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கிறதையும் வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோஸாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கு. அண்ட் நான் டிவி பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி விஷயத்த நோட் பண்ணதே இல்லை. ஒருவேளை நடந்திருக்குமா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் டிவி பார்க்கும்போது நடந்துருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த வருஷம் தான் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செம்ம ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். இந்த வருஷம் போப் ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு பில்டிங்கில் ஒரு ஜன்னலை திறந்துட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்துட்டு போகிறாரு. ஸோ கீழே வந்து போப்பை வந்து நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து அவரை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவர் ஜன்னலை திறந்துட்டு கையை லைட்டாக அப்படி அசைச்சிட்டு அது திரும்பி நடந்து போகும்போது அப்படியே ஒரு செகண்டில் மறைஞ்சு போயிட்டாரு. இதை பார்த்து எல்லாருக்குமே வந்து செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அன்றைக்கி வைரலான வீடியோவே வந்து இது தான். ஸோ இன்னி வரைக்குமே வந்து அவர் எப்படி மறைஞ்சு போனார் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே புரியவே இல்லை. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக தான் இன்னமும் இருக்குது.
பிடிச்சிருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதேமாரி வேற ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக வந்து பாலா மீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பர்சனலாக இங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நினைச்சிங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவோட ப்ரொஃபைல் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். See you soon. Bye.